கடந்த மார்ச் மாதம் முதலாம் தேதி கேப்பாப்பிளவு ராணுவ முகாமிற்கு முன்பாக கூடாரம் அமைத்து இரவு பகலாக மக்கள் முன்னெடுத்த தொடர் போராட்டம் 6 மாதங்களை கடந்தும் தொடர்கின்றது. மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டனர். இந்த நிலையில் ராணுவத்தினர் மற்றும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளை தாம் சந்திப்பதற்கு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் இதன்போது குறிப்பிட்டனர். இதேவேளை தமது காணிகளுக்குள் கால்பதிக்கும் வரை தாம் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் வலியுறுத்தியுள்ளனர். தம்மை நல்லாட்சியர் சங்கம் என அடையாளப்படுத்துபவர்கள் மக்களுடைய சொந்த நிலத்தை விடுவிப்பதற்கு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் வேதனை தருவதாக மக்கள் கவலை வெளியிட்டனர். இதுவரை நாளும் எதுவித தீர்வு திட்டம் இல்லாமல் எதுவித முடிவும் இல்லாமல் இந்த ரோட் வீதியில் தூதுகள் வருத்தங்கள் துன்பங்கள் சங்கரதையும் தாங்கி இந்த போராட்டம் என்னதுக்காகட்டால் எங்களை பூர்வீக மண்ணை தாய்தப்ப இந்த மண்ணை கேட்டு தான் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். மற்ற அரசாங்கத்துக்கோ இராணுவத்துக்கோ முரண்பட்டு நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர இல்லை. எங்களோட பாரம்பரியமான தலைமுறையான காணி பூமியை தேடி தான் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் என்னென்னு எங்களுக்கு இந்த முகாமில் வந்து நாங்கள் சொந்த ஊரில் இருந்து அகதி முகாமில் இருக்கிறோம் என்னென்னு கேட்டால் இந்த தொழில் துறை எதுவுமே இல்லாத முறையில் எங்களோட பிள்ளை குட்டிகளோட வாழ்வாதாரம் சகலதும் கெட்டு போகிற நிலைமையிலே நாங்கள் நல்ல வாழ்வாதாரத்தை நாங்கள் தேட கொண்ட முடிவாக இதாக கொண்டு தான் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் என்னென்னு கேட்டால் எங்களுக்கு இங்கே தொழில் ரெண்டுன்னா இங்கே இருக்குது காலைக்கு அதை காணிக்க நாங்கள் தொழில் செய்யக்கூடிய வயது இல்லை. எங்களோட புள்ள ஊட்டிகள் ரோட்டு வழியாக இருந்து தெரு வழியாக இருந்து சீரட்டு கொண்டு வர நிலைமையை காண முடியாத நிலைமையிலேயும் இனிமேல் காலம் இப்படி ஒன்று நடக்கக்கூடாத நிலைமையிலேயும் தான் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் என்னென்ன எங்களோட இடத்துல விடுபட்டால் நாங்கள் தொழில்கள் செய்வோம், தோட்டம் செய்வோம், கச்சான் போடுவோம், வெள்ளாம செய்வோம், சகல தொழிலும் செய்யக்கூடிய எங்களுக்கு காணி பூமி இருந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு அகதி முகாமில் இருக்கிறோம். எங்களுக்கு சரியான தீர்வு எப்போ வருதோ அன்றைக்கு தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முடிவு பெற்று முடிவு பெறுவோம். தாம் சொந்த நிலத்தில் வாழ்வதற்காகத்தான் போராடுவதாக தெரிவிக்கும் மக்கள் தமது காணிகளை விடுவிப்பதற்கு உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். எங்களோட சொந்த காணி வந்து கேப்பாப்பிளவு. எங்களோட குடும்பத்தில் வந்து 7 பேர், 5 பிள்ளைகளை நாங்கள் தாயின்றப்புறம் 7 பேர். இவர் கூலி வேலை செய்து தான் நாங்கள் பிள்ளைகளை படிப்பிக்கிறோம். எங்களை சொந்த இடங்களில் இருந்திருந்தால் நாங்கள் நானே கூலி வேலை செய்யாமல் நாங்கள் சொந்த தோட்டங்கள் செய்து பயிரோடி செய்து எங்களோட பிள்ளைகளுக்கு டியூஷன் காசோ பள்ளிக்கூட காசுகளோ நாங்கள் கட்டி நாங்கள் பிள்ளைகளை வளர்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கு 7 மாத காலமாக நாங்கள் ரோட்டுலேயும் தெருவிலையும் மழை தண்ணி இல்லாமல் நாங்கள் இருந்து காயிறோம். இந்த அரசாங்கம் எங்களை சொந்த காணிக்கு மீளுடியேற்றம் செய்யும் என்று தான் நாங்கள் இதுவரை காலமும் எதிர்பார்த்துருக்குறோம். இதுவரைக்கும் எங்களை மீளுடியேற்றம் செய்கிறதா இல்லை. இனியாவது இந்த இந்த தொழில் செய்யக்கூடிய மழை பெய்கிற காலத்திலேயாவது நாங்கள் போய் எங்களோட சொந்த காணிகளில் பயிர்கள் செய்து நாங்கள் இனியாவது நிம்மதியாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்வோம்.